தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நியூ இயர் 2023 நல்ல ப்ராஸ்பரிட்டி, நல்ல ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸோடு அழகாக நம்ம க்ராஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லேருந்து சேஃபாக இருந்துக்கலாம், என்ன மாதிரி கைடன்ஸ் வந்து நமக்கு டாரோ ட்ரீடிங் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு உண்டான ரெமிடிஸும் என்னன்றதையும் நம்ம இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இப்போ என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இந்த 2023ல் ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு டாரோ ட்ரீடிங் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். லாஸ்டில் வந்து என்ன ரெமிடிஸ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஓகே. கும்பராசி நேர்களுக்கெலாம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிப்பீங்க, இது ஃபஸ்ட்டு விஷயம். ரொம்ப யங் எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப ஒரு துருதுருன்னு இருப்பாங்கல்ல. ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றது சம்டைம்ஸ் வந்து யோசிக்காமலேயும் முடிவெடுப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது, யங் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ஒரு 22 to 27 இந்த டைம் பீரியடில், இந்த ஏஜ் குரூப்பில் வந்து நார்மலாக வந்து பசங்களுக்கு என்ன மாதிரி எனர்ஜி இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான எனர்ஜி உங்களுக்கு இந்த வருஷத்துக்கே இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்ல எனர்ஜி ஆக்சுவலாக, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நல்ல விதமாக. உங்களுக்கு ஜான்வரி மந்த் எப்படி இருக்கும்னா, நல்ல ஆஃபர்ஸ் வரும். அந்த ஆஃபர்ஸை நீங்கள் தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணிக்கலாம். புது வேலைகளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அது ஃபேவரபுளாக உங்களுக்கு அமையும். வெளிநாடுக்காக வேலை வரும் அப்படின்னு காத்துட்ருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 2 months, 3 months இந்த டிலே டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது ஃபெப்ரவரி மந்த் எப்படி இருக்கும்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். நீங்கள் பண்ணுற வேலைகள்லேருந்து க்ரோத் இருக்கும், பட் பல வேலைகளை சேர்த்து ஒரே டைமில் போட்டு குழப்பக்கூடாது. நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தான் வேலை செய்யணும். நீங்கள் அது பண்ணாமல் இதையும் என்னால் பண்ண முடியும், இதையும் என்னால் பண்ண முடியும்ன்ட்டு நிறைய வேலைகளை ஒரு டைமை வந்து உங்களோட இதை சுருக்கிக்க வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா வந்து ஒரு வேலையில் ப்ராப்பரான எஃபர்ட் போட முடியலை, அந்த குழப்ப நிலை மட்டும் இருக்குது. ஸோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வேலை பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரான அவுட்கம் வந்து கிடைச்சிடும். மார்ச் மந்த் வந்து ஒரு நீங்கள் செய்கிற வேலைகளில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் பார்ப்பீங்க. அதுலேயே வந்து இன்னும் லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எடுப்பீங்க, ஒரு புது மக்களோட எனர்ஜி வரும். ஸோ அவங்க வந்து சில எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் மூன் டே, பௌர்ணமி அன்னைக்கு சில சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எனர்ஜிஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும், கிளியர் தாட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏப்ரல் மந்த் வந்து ரொம்ப நாளாக கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும். இப்போ ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது ஏப்ரல் மந்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அப்பாடா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன், அந்த மாதிரி பிடிச்ச எனர்ஜி ரொம்ப உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அது வந்து உங்களுக்கு லாங் ரன்னுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். மே மந்த் வந்து தான் ரொம்ப சூப்பராக இருக்குது, மதர்லி எனர்ஜி, ஒரு கேரிங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டாக நல்ல கேரிங் பண்ணுவீங்க, குழந்தைகளுக்காக நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுப்பீங்க. அது வந்து மென்டல் சப்போர்ட்டும் சரி, இல்லை வந்து பணம் ரீதியான சப்போர்ட்டும் சரி, உங்களால் ரொம்ப நல்லா பண்ண முடியும். அதோடய எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு.
நீங்கள் இப்போ நீங்கள் யார் இதை பார்க்குறீங்களோ அவங்க இந்த ராசிக்காரர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து அந்த அந்த ஃபேமிலிக்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி. ஸோ இவங்கலன்னா அங்கே எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியில் இருக்காங்க. அதே அளவுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்க நல்லதையும் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு அவங்களோட எனர்ஜி பாசிட்டிவாகவும் இருக்குது. ஜூன் மந்த் வந்து சிலர் வந்து ராங் ப்ராடக்டை உங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இதை இந்த உங்களை கன்வே பண்ணி இதில் நல்லா தாங்க இருக்கும், இதை எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் பொய்யான போலியான பொருட்களை வந்து உங்கள் கண்ணில் படும். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரூன்னு நினச்சி நம்பி எதுவும் வாங்கிடாதீங்க. அந்த மாதிரி எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணுறதுக்கான சான்சஸ்ஸு ஜூன் மாதம் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி டைம் எடுத்துக்குவீங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், எனக்குன்ற ஒரு மீ டைம் வேணும். எனக்கு உங்களோட செல்ஃப் கேரிங்லாம் அப்போ பார்ப்பீங்க. ஸோ அதாவது உங்களோட தூக்கம் வந்து பெட்டராக எடுத்துக்குவீங்க. அடுத்தவங்களுக்கு வந்து பெருசாக உங்களால் அந்த மந்த்து பண்ண முடியாது. பட் செல்ஃப் கேரிங்கும் நமக்கு ரொம்ப நீடு. அந்த செல்ஃப் கேரிங் பீரியடில் ஜூலை மந்த்து இருப்பீங்க. அது ஒரு என்ன நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டப் மாதிரி தான். உங்களுக்குன்னு தேவையான சில விஷயங்கள் ஏதாவது பொருட்கள் ஏதாவது வாங்குவீங்க. வாட்ச் வாங்கலாம், மொபைல் வாங்கலாம், சம்திங் உங்களுக்கு பிடிச்சது வாங்குவீங்க. ஆகஸ்ட் மந்த் வந்து அதே மாதிரி ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் உங்களை சுற்றி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அதாவது உங்கள் கூட இருக்க மக்கள்லாம் சுற்றி இருக்க மக்கள்லாம் ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க, டிபெண்ட்டாக இருப்பாங்க உங்கள் மேலே, நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வாரத்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ ஆகஸ்ட் மந்த்து அந்த மாதிரி இருக்குது. செப்டம்பர் மந்த்து வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட பிளான்ஸை வந்து பர்ஃபெக்டாக வச்சுருப்பீங்க. பணம் விஷயங்கள் வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பணத்தை வந்து எப்படி வந்து நீங்கள் இந்த பணம் இங்கே வந்துட்டு நம்ம இந்த பணத்தில் இதை வந்து இன்வெஸ்டிங்கே பண்ணணும், இங்கே வந்து ஒரு லேண்ட் வாங்கணும், இங்கே ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி என்ன மணி ரிலேட்டடான பிளான்ஸ் வச்சுருக்கீங்களோ அது வந்து செப்டம்பர் மாதம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக உங்களோட பிளான்ஸ் வந்து சக்ஸஸ் கொடுக்கும். அக்டோபர் மந்த் வந்து அகெயின் கொஞ்சம் ஃபேமிலி டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. ஃபேமிலி ரிலேட்டடாக சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து உங்களோட பேச்சுவார்த்தைகளை ரொம்ப யோசித்து பேசுங்க. ஏன்னா எதை சொன்னாலும் இவங்க கோச்சிக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் அந்த மந்த் வந்து அக்டோபர் மந்த் இருக்குது. ஸோ ஃபேமிலி சைடு மட்டும் பர்ஃபெக்டாக, எமோஷ்னல் பாண்டிங்கில் இருக்க மக்கள் கூட மட்டும் ரொம்ப கேரிங்காக அப்ரோச் பண்ணிக்கோங்க. கோவப்படாமல் அங்கெல்லாம் கோவப்பட்டீங்கன்னா அது இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் பட்ட கோவத்தோட ரிசல்ட் வந்து காமிச்சிட்ருக்கோம். அதனால அந்த மந்த்து கொஞ்சம் சாஃப்டாக சைலண்ட்டாக இருந்துக்கோங்க. நவம்பர் மந்த்து வந்து நல்ல ஒரு நல்ல நல்ல நியூஸஸ்லாம் காதில் கேட்பீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸு, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு, உங்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணுவீங்க, வீடு ஷிஃப்டிங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடு ஷிஃப்டிங் ஆகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைகிறது, இதெல்லாம் நவம்பர் மந்தில் ஏற்படும். டிசம்பர் மந்தில் வந்து ஒரு சின்ன சின்ன பிளாக்கேஜஸ் இருக்குது. ஒரு வேலை போயிட்டுருக்கப்போ அது வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகி அது எத்தனை நாள் ஒரு 1 வீக் வந்து அச்சோ நம்ம பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக், மேபி ஒரு சின்ன சின்ன வாக்கிங் போகிறது, நீங்கள் ஒரு டயட் ரொட்டீனில் இருந்தது, இதெல்லாம் ஒரு பிரேக் எடுத்து அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எனர்ஜி தான் இருக்குது டிசம்பர் மந்த்து. ஓகே, இப்போ ஓவராலாக என்ன மாதிரி ரெமிடிஸ் பண்ணுனா உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து இன்னும் இந்த இயரை பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும்னு பார்ப்போம். நீங்கள் வந்து சூரிய பகவானை வேண்டுங்க. சூரியன் எனர்ஜி மார்னிங் வந்து சூரியன் எந்திரிச்சு சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் உங்கள் மேலே சூரியன் படுற மாதிரி
அப்படி உங்கள் வீட்டுகிட்ட இடம் கிடச்சிதுன்னா மொட்டை மாடியில் உட்காறது, பால்கனியில் உட்காறது, இல்லை மார்னிங் அந்த சூரியன் எனர்ஜி படுற மாதிரி கொஞ்சம் வாக்கிங் போகிறது, இந்த சூரியனோட எனர்ஜி உங்கள் மேலே பண்ணும், அது பட 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 நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. தேவையில்லாமல் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதெல்லாம் கூட போயிடும். ஸோ இந்த சூரியன் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு இதனால் என்ன ஆகும்னா நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு உங்களை சுற்றி அந்த சப்போர்ட்டிவான கேரக்டர் கிடைக்கும். பிளஸ்ஸிங்ஸ் வந்து அருமையாக இருக்கும். ஸோ சூரியனோட எனர்ஜி உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூரிய பகவானோட எனர்ஜி இருந்தாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், வேலை செய்யும் இந்த ஹோல் இயருக்கு. ஓகே, தேங்க்யூ.